ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் ஃபிக் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி பூ கட்டலாம், அதுவும் டிஃப்ரெண்ட் வேல எப்படி கட்டலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நந்தி ஆவட்டம். இது நல்லா பெரிய பெரிய காம்பு இருக்கும். நீங்கள் பூ கட்ட கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய காம்பு இருக்க பூ, அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க பூவை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக கற்றுக்கலாம். மல்லிலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா காம்பு குட்டியாக இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி இதை வச்சு எப்படி கட்டலான்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் பேராக செட் பண்ணிடணும். கீழே ஒரு வாட்டி நூல் சுற்றிட்டு திருப்பி மேலே. ஸோ இந்த மாதிரி நாட் கட்டிட வேண்டியதான். இதே மாதிரி தான் எப்பயும் கட்டுவோம். அப்படி இல்லாமல் ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் ஃபில்லீட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்த பூ இது. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போது ஏற்கனவே கட்டின பூ கீழே நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதே மாதிரி கீழே ஒரு பூ வைக்கிறேன். இப்போது ஏற்கனவே இருந்த பூக்கும் இதுக்கும் சேர்த்து கீழே நூல் சுற்ற போகிறேன். சுற்றிட்டேன். மேலே இந்த பூவோடு சேர்த்து நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஜிக்ஸாக்காக வரும். ஸோ அப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தலையில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் ப்ரொசீஜரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க பூலே நம்ம லென்த்தியாக கட்டிக்கலாம். நல்லாவும் பார்க்க அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி லென்த்தியாகவும் இருக்கும். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா மல்லிப்பூலெல்லாம் கட்டினா தெரியாது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பூவில் கட்டினா தான் தெரியும். ஜாதியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேணி எப்படி கட்டுறது அப்படின்றதையும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது இன்னமும் சூப்பராக இருக்கும். அதுவும் நந்தி ஆவட்டமில் ஈஸியாக கட்டலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக பட்டையாக வருதுன்னு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வரும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், ஒரு பூ தான் நம்ம எடுக்க போகிறோம் ஒரு ஒரு நாட்டுக்கும். ஜஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்த பூவை கூட கீழே ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி முன்னாடி இருந்த பூவோட காம்பில் நம்ம நாட் போட போகிறோம் சேர்த்து, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் அடுத்த பூவும் வைக்கணும். இது கீழே வைக்கும்போது முன்னாடி இருந்த காம்பு கூட ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இருந்த பூவோட நாட் போடணும். ஸோ அதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாகவே வரும். சாமிக்கு மாலைலாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முல்லை இல்லை ஜாதி அந்த மாதிரி பூவில் இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம தலையில் வைக்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ளோட்டிங் ஏர் போட்டு வைக்கும்போது பளிச்சுன்னு இருக்கும். இந்த நூலை வந்து நீங்கள் கலரில் கட்டிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். கலர் கலர் நூல் வச்சு, இப்போ ஒயிட் இல்லாமல் பிங்க் அந்த மாதிரி ப்ளூ கான்ட்ராஸ்டிங்கான கலரில் வச்சா அது தனியாக தெரியும் அந்த டிசைன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு நாட் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கட்டிட்டு அப்படியே நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பேக் சைட் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். ஸோ நல்லா நம்ம தலையில் ஜடை பின்னுவோம்ல, அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பேட்டர்ன். அதே மாதிரி நான் கொஞ்சம் தான் பூ யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கே எனக்கு நிறைய பெரிய லென்த்தாக வந்திருக்கு. ஸோ சாமிக்கு மாலை போடும்போதோ இல்லை நான் சொன்ன மாதிரி தலையில் வைக்கும்போதோ ப்ளசண்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். பூ கட்ட தெரியலனாலும் இது மாதிரி கட்டி கற்றுக்கலாம் ஈஸியாக, பூவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.